ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும், மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். அண்ட் ஒரு சில குவஸ்டினுக்கு தான் கமெண்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். எல்லாருடைய கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்ருக்கோம். சில பேருக்கு புரிதலே இல்லாமல் திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், நான் பெருசு நான் சின்னது அப்படின்லாம் கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் ஈக்குவலாக தான் நான் பார்த்துட்ருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு குவஸ்டின் என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ சப்போர்ட் அப்படின்றது இப்படி தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறச்சே கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் சுபாக்கு. ஏன்னா ஆல்வேஸ் நீங்கள் தான் சப்போர்ட். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஐஸ்லாம் வைக்கிறதுலாம் நம்ம வேலையே இல்லை, குழுகுழுன்னு உடம்பை வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து உணவுகள் கொடுத்துட்ருக்கோம். மனநிலை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்குற குவஸ்டினுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஓகேயா? அண்ட் சில பேர் வந்து குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க, அதை வந்து சில இதில் சொல்லவே முடியாது, இலைமறைவு காய்மறைவாக தான் சொல்ல முடியும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா சோஷியல் மீடியாலாம் இவ்வளோ தான் லிமிட், இவ்வளோ தான் சொல்லணும். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது, எதையுமே சொல்லிக்கவே முடியாத நிலைமையில் தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் வந்து போயிட்டே இருக்காங்க, அது யாராக வேணால் இருந்தாலும். ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கேட்குற குவஸ்டனுக்கு ரேண்டமாக தான் பதில் சொல்ல போகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சில்லி குவஸ்டின்ஸும் சொல்ல மாட்டேன், பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குது? கிளுகிளப்பை கொடுக்குது, ஒரு கிளர்ச்சியை கொடுக்குது, அவ்வளவு தான். அதனால என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கிற நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நிறைய வெரைட்டி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து என்ன பார்க்கணும், அடுத்து எப்படி செய்யணும், அப்படி தானே பார்க்குறீங்க? அதையும் தாண்டி ஒரு படி போகணும் அப்படின்னா நீங்கள் தனக்குத்தானே குளிக்கிறீங்க, இல்லை தனக்குத்தானே அந்த ஒரு இன்பத்தை தேடிக்கிறீங்க, கிளைமேக்ஸ் கொடுத்துருது அப்பாடா அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் கொண்டு போகுதுன்றதே புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆக்சுவலி சயின்ஸ் மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு படம், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அந்த ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் அதுக்கு அடிக்ஷன் ஆகுறீங்க. கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ரியல் லைஃபுக்கு வரும்பொழுது அதில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே பண்ணவே முடியாது. அந்த படத்தில் வர்ற மாதிரி குப்புறை கவுக்கிறது, குப்புறை நிற்க வைக்கிறது பாசிபிளா? அப்படியே ட்ரை பண்ணாலும் சில பிரச்சனைகள் வருதா? நான் ட்ரை பண்ணுறேன், பிரச்சனை ஆகுதா? சி எஸ் ஆர் நோ சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லுங்கள். சி எந்த ஒரு விஷயத்தையும் புரிதலோடு நல்லா புரிஞ்சுக்குங்க. ரியல் லைஃப்பில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும் பொழுது அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கேட்கும் பொழுது சரியாக பண்ண முடியாது. இப்போது டேஸ்ட்டு பண்ணுறது, சுவைக்கிறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆகும், சலிப்பை கொடுத்துரும். அட இதை தானங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கீங்க, புதுசாக ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்க வச்சிரும். புரிஞ்சுதா? ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து நெருக்கடிகள் நிறையா இருக்கும். ஒரு கணவன் மனைவி ஹாப்பின்றது இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப பிரச்சனைகளை தாண்டி அந்த ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு புரிதல் இருந்தால் தான் கொடுக்கவே முடியும். அந்த புரிதலை கொண்டு வரணும். நீங்கள் படம் பார்க்குறதுல புரிதல் வராது, படம் பார்க்குறதுல கிளுகிழுப்பு தான் வரும், அடிக்ஷன் தான் வரும், பல பிரச்சனைகள் தான் வரும். பட் ரியல் லைஃபோட கனெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஹாப்பி புரிஞ்சிக்கணும். கணவன் மனைவி இல்லறம் தாம்பத்தியம் அப்படின்றது வந்து புரிதலோடு வரணும். இன்றைக்கே தொடங்கி இன்றைக்கே முடிக்கிறது இல்லை, அப்படியே காலங்காலமாக அது உங்களுக்கு வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு சந்தோஷம் எங்கேருந்து அடுத்தடுத்து வருது? ஃபாலோ பண்ணுறதுல, புரிஞ்சிக்கிறதுல, திரும்ப திரும்ப பண்ணுறதுல அந்த ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு, விருப்பம் இப்படி தொடர்ந்து வரணும். நீங்கள் ஒரே நாளில் நான் இன்றைக்கி அதை பார்த்தனா, இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலான் இருந்தேனா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் கிளைமேக்ஸ். ஸோ நான் இதை பயமுறுத்த சொல்லலை, புரிதலுக்கு வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு இன்பமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த இன்பத்துக்கு முக்கியத்துவம் தராமல், கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு, அது வரவே வராத ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை நம்மளே வந்து ஒரு குவஸ்டின் மார்க்கில் தள்ளிக்கிறோன்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இங்கே நிறைய பேருக்கு அது புரியறதே இல்லை. அண்ட்
இப்போ ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அப்போ கணவன் மனைவிக்கு இடையே வந்து இப்போ கணவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஸ்ட் எந்த பிடிச்சி நீ டேஸ்ட் பண்ணி பாருப்பா அப்படின்னு மனைவிக்கிட்ட கேட்கும் பொழுது அவ ட்ரை பண்ணி செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு இன்பம் அதிகரிக்குதா? எடுத்த உடனே வரவே வராது. சில பேருக்கு கொமெண்டல் கொடுக்கும், சில பேருக்கு வாந்தி கொடுக்கும், சில பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, சில பேருக்கு அது ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா நீங்கள் சரியாக ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. எடுத்த உடனே வாயும் வைக்கவும் முடியாது, நல்ல சுத்தமாக ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வைக்கவும் முடியும். அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குது, கணவன் மனைவி மட்டும்தான் பண்ணணுமே, கணவன் மனைவி அல்லாத வெளியில் நீங்கள் எங்கேயாவது வாய் வச்சுட்டு அங்கே ஒரு தொற்றுக்களோடு இங்கே வந்து பண்ணும் பொழுது இங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிரும், இங்கே தொற்றுக்கள் வரும். இப்படி பல பிரச்சனைக்கு நடுவில் தான்ப்பா ஹாப்பியே நம்ம செலப்ரேட் பண்ணுறோம், இதுவே இங்கே நிறைய பேருக்கு புரியவே இல்லை. கரெக்ட். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கணவன் மனைவி ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் புரிதலோடு அந்த ஒரு சந்தோஷத்தை அடுத்தடுத்து பரிமாற்றம். இங்கே பரிமாற்றம் என்ன, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, கணவன் மனைவி நீங்கள் ரொம்ப நேரம் மணிக்கணக்காலாம் மொக்க போட சொல்லலை, அந்த கட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இப்படி பண்ணலான்ட்ருக்கேன், குழு குழுன்றிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹாப்பினஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இங்கே நல்ல ஒரு இதம் கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல் கிடச்சிரும், ஒரு ஹாப்பினஸ் மலர்ந்துடும், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஹாப்பியாக மாறிடும். அம்மாவா இல்லையா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். இந்த ஒரு புரிதலே இங்கே முக்கால்வாசி பேருக்கு இல்லைன்னு சொல்கிறேன். தனக்கு வேணும், தனக்கு மட்டும்தான் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபிள், அப்போ அதுக்கு பேர் என்ன, சுயநலம், செல்ஃபிஷாக பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு, அண்டர்லைன், புரிதலோடு பண்ணணும். நீங்கள் நிறைய பேருக்கு புரியாமல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. மனநிலையில் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள், ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறது உங்கள் உள் மனசுக்கு தெரியும். ஸோ எதையும் உள்வாங்கி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சும்மா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஐயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹாப்பியான விஷயத்த ஹாப்பியாக தான் செலப்ரேட் பண்ணணும். தேவையில்லாமல் நீங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது வந்து இன்றைக்கி தொடங்கி இன்றைக்கே முடிக்கிறது இல்லை, அது காலங்காலமாக அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு அப்படியே தெகட்ட தெகட்ட அக்கறையும் அன்பும் எந்த அளவுக்கு பரிமாறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உறவுன்றது வந்து நீடிச்சுக்கிட்டே போகும். இங்கே அன்பு அக்கறை குறையும் பொழுது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் மனைவி உங்கள் கணவர் அன்போடையும் அக்கறையோடையும் எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்காக பார்த்துக்கிறாங்க சொல்லுங்கள். இருக்கிற பிரச்சனை இல்லாத பிரச்சனை ஓ மேலே காட்டுறேன், ஏன் மேலே காட்டுறேன், ஈகோ பொசசி இப்படி பிரச்சனையோட தானே போயிட்டுருக்கு. ஸோ மஸ்ட் புரிதலோட எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்து கிளியராக பரிமாறிக்கோங்க, பிரச்சனையே இருக்காது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் சுபா அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். உணவுகள் அலர்ஜிஸ் கொடுக்குன்னா வேண்டாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொதுவான மனநிலையில் பாருங்கள், மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.